The one and only, Bodhisali. Bodhisali and Raphael, shirts and trousers. திமுகவுடைய அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். முதல் தலைமுறை, அது வந்து இந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கறத முன்னெடுத்துச்சு திமுகவுடைய முதல் தலைமுறை. இப்போ மூன்றாம் தலைமுறை வந்து நீட் எதிர்ப்பு உண்ணாவிரதம் அப்படிங்கறத கையில் எடுத்திருக்கிறாங்க. பெரிய அளவு அதெல்லாம் ஒன்றும் கையில் கை கொடுக்க போறதில்ல திமுகவுக்கு அப்படிங்கிற விமர்சனத்தை பாஜக வைக்கிறாங்க. பாஜக விமர்சனத்தை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. காரணம், அவர்களுக்கு இதனுடைய உணர்வுகள் புரியாது. தமிழ்நாட்டினுடைய உணர்வை புரிந்தவர்கள் நாங்கள். மக்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப செயல்படுகிற ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே இது திராவிட மண்ணுக்குரிய தமிழகத்துக்குரிய ஒரு உணர்வு. அதனால பிஜேபியில் இருக்கிறவங்க யாருக்குமே அந்த உணர்வு கிடையாது, தெரியாது அவங்களுக்கு. அதனால் பிஜேபியோ அதிமுகவோ எதிர்கட்சிகளுடைய கேள்விகள் வந்து ரொம்ப நேரடியா இருக்கு. ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு நீட் தேர்வை ரத்து செய்வோம், அதற்கான ரகசியம் தெரியும்னு உதயநிதி தேர்தல் பிரச்சார களத்துல பேசுறாரு. ஆனா இப்போ முதலமைச்சர் வந்து கல்வி பொதுப்பட்டியல் இருக்கு, மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும், ஆட்சி மாற்றம் நடக்கணும், ஆளுநர் மாற்றப்படுவார், அப்போது நீட் தேர்வு இல்லாம போகும் அப்படின்ற கருத்தையும் உதயநிதி வந்து மக்கள் போராட்டமாக இது மாறணும் அப்படின்னு எல்லாரையும் இதுக்குள்ள கொண்டு வர்றதன் மூலமாக திமுக வந்து அந்த பொறுப்பை ஏத்துக்கிறதுல இல்ல திமுக வந்து மற்றவங்களையும் உள்ளடக்கிய பொறுப்பாக கூட்டு பொறுப்பாக இதை மாத்துறத வந்து முயற்சி பண்றாங்களா? இது ஏற்கனவே கூட்டு முயற்சியாகத்தான் நாங்கள் எடுத்து தேர்தலில் எங்கள் கூட்டணி சார்பாக வைத்தோம். ஆனால் ஒரு பிடிவாதமான சர்க்கார், மக்களையே மதிக்காத சர்க்கார், இந்தியா என்ற பெயரே இருக்கக்கூடாது என்று செயல்படுகிற ஒரு சர்க்கார் மத்தியில் இருக்கிற காரணத்தினால் அதற்கேற்ற போல நடவடிக்கை எடுத்து நடவடிக்கை ஏனென்றால் புரட்சியின் மூலமாக தான் மற்றெல்லாம் முடியும் என்பதும் போராட்டங்கள் மூலமாக தான் வெற்றி பெற்றிருக்கிறது வரலாறு. ஆகவே இந்திய போராட்டம் கூட அப்போது வெற்றி பெறுவதற்கு காரணம் அதுக்கு எல்லோரும் அதுல வந்து இன்வால்வ்மெண்ட் ஆனதுதான். அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அரசியல் ஆதாயங்கள் நிச்சயமாக வாக்குகள் அப்படிங்கறத வந்து திமுக தான் முன்னெடுத்து. ஆனா இப்போ நடக்கிறதுல நிறைய நடைமுறை சிக்கல்கள்னு வருகிற போது அது கூட்டு பொறுப்பாக மக்களின் பொறுப்பாக நிர்வாக ரீதியான கூட்டு பொறுப்பாக நீங்களும் பிஜேபியினுடைய டிவி அப்படி அந்த லைன்ல பேசலாம் எனக்கு தெரியாது. ஆனா எங்களுடைய நாங்க வந்து கூட்டு தேர்தல் அறிக்கை படிச்சதுலேருந்து மொத்தமே எங்களுடைய கூட்டணி சார்பாக தான் வைத்திருக்கிறோம். அதை குடியரசுத் தலைவரிடம் கொடுத்து அனுப்பப்பட்டிருக்கிறது, நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது இருக்கிற அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டையும் மதிப்பதில்லை. சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு சொன்னால் அதுக்கு நேர்மாறாக சட்டத்தை திருத்தக்கூடிய ஒரு அடம்பிடிக்கிற அராஜகமான சர்க்கார் இன்றைக்கு இருக்கிற காரணத்தினால் இதை மக்களிடத்திலே சொல்லி அதன் மூலமாக மாற்றத்தை ஏற்படுத்துவதுதான் ஒரு அரசியல் கட்சியினுடைய இயற்கையான அமைப்பாக இருக்க முடியும். ஆக அந்த வகையில 2024 இதற்கு நிச்சயமாக, ஏன்னா நாங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது இன்னும் அஞ்சு வருஷத்துக்குள்ள செய்யணும்னு சொல்லியிருந்தோம். 2 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் 1 வருடத்துக்குள்ள இந்த ஆட்சி போயிடும். அதுக்கப்புறம் நாங்கள் கொடுத்தது அனைவரும் வருட வருடம் அந்த நீட் தற்கொலைகள் நடக்கிற போதுதான் அது திமுக மீதான கோபமாக மாறும். அல்ல, அது சரியாக நீங்க புரிந்து கொள்ளவில்லை. ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு கூட்டத்திலும் பேசுகிற போது நீட்டை எடுத்து தான் பேசி வந்திருக்கிறோம். நீட்டை எதிர்த்து தொடர்ந்துதான் பேசி வருகிறோம். எதிர்கட்சிகளுடைய கேள்விகள், மக்களுடைய கேள்விகள் தான் உங்ககிட்ட முன்வைக்கிறோம். நன்றி திரு ஆர் எஸ் பாரதி இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு. பார்ட்டி வேறுனாலும் ஐ பிரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only, Bodhisali. Bodhisali and Raphael, shirts and trousers.